நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சுமார் உயரமும் குழந்தை போன்ற முக அமைப்பு கொண்ட அழகிய தோற்ற பொலிவும் அகன்று விரிந்த கண்களை தன்னகத்தை கொண்டவரும் மலையாளம் தாய்மொழியாக இருப்பினும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்தவரும் கதகளி மற்றும் மோகினி ஆட்டம் உள்ளிட்ட கேரளாவின் பாரம்பரிய கலைகளை முறைப்படி கற்றுணர்ந்த நாட்டிய தாரகையும் நடனத்திற்காக கர்நாடக மாநில அரசால் உயரிய விருது கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவரும் தான் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே சிறந்த நடிகைக்கான ஊர்வசி எனும் தேசிய விருதை வென்றவரும் மூங்கில் காட்டூரம் குழலின் நாதம் நான் கேட்கிறேன் என்ற மனம் கவர் பாடல் இடம்பெற்ற பூக்கள் விடும் தூது திரைப்பட கௌரியாகட்டும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னவன் பேரும் என்னடி என்ற சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் இடம்பெற்ற உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்பட தனமாகட்டும் இவ்வாறு சூப்பர் ஹிட் பாடல்கள் மற்றும் திரைப்படங்களின் பிரதான நாயகியும் 14 வயதில் திரைத்துறையில் அறிமுகமாகி 16 வயதில் தேசிய விருதை வென்று இன்னும் பல சாதனைகள் படைப்பார் என எண்ணியிருந்த வேளையில் காலத்தின் வசத்தால் 22 எனும் இளம் வயதிலேயே யாரும் எதிர்பாரா வண்ணம் விபத்தால் மறைந்து போன கலை உலக துருவ நட்சத்திரம் செல்வி மோனிஷா உன்னி அவர்களை பற்றித்தான். 1970 ஜனவரி 24 கேரளாவின் கோழிக்கோடு பகுதியை அடுத்த பன்னியன் கரா என்னும் இடத்தில் நாராயணன் உன்னி என்பவருக்கும் ஸ்ரீதேவி உன்னி என்பவருக்கும் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி மோனிஷா உன்னி ஆவார். இவருடன் சஜித் உன்னி என்ற சகோதரரும் உடன் பிறந்தவராவார். இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பாலும் உடன் பிறந்த சகோதரரின் அன்பின் பிணைப்பாலும் செல்லமாக வளர்ந்த மோனிஷாவின் சிறு வயதிலேயே தந்தையின் தோல் வியாபாரம் காரணமாக குடும்பம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு இடம்பெயர்ந்தது. இவ்வாறு பெங்களூருக்கு இடம்பெயர்ந்த மோனிஷா தனது பள்ளி கல்வியை பெங்களூரு புனித சார்லஸ் உயர்நிலைப் பள்ளியில் கற்க ஆரம்பித்தார். அவ்வாறு கல்வியை கற்க ஆரம்பித்த மோனிஷாவுக்கு தங்களது குடும்பத்தின் வழக்கப்படி சிறந்த நாட்டிய கலைஞரான தாயார் ஸ்ரீதேவி உன்னி அவர்களை குருவாக இருந்து கதகளி மோகினி ஆட்டம் ஆகிய பாரம்பரிய நாட்டிய கலைகளை நன்கு பயிற்றுவித்தார். இவ்வாறு தாயாரின் வழிகாட்டுதலின்படி நாட்டிய கலைகளை நன்கு கற்று மிளிர ஆரம்பித்த மோனிஷா அவர்கள் தான் படித்த பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் முதன்மையானவராக பங்கெடுப்பதுடன் தான் கற்ற நாட்டிய கலைகளை வெளிப்படுத்தியதுடன் அனைவரது பாராட்டினையும் பரிசுகளையும் வென்ற பெருமைக்குரியவராக திகழ்ந்தார் என்றே குறிப்பிட வேண்டும். இதன் பேரில் நாட்டியத்தால் சிறப்பு பெற்று வந்த மோனிஷா அவர்கள் பள்ளி படிப்பிலும் அதீத கவனத்தை செலுத்தி அதிலும் முதன்மை மாணவராகவே விளங்கியும் வந்தார். இவ்வேளையில்தான் 10ஆம் வகுப்பை தொடர்ந்து வந்த மோனிஷாவின் நாட்டிய திறமையை அறிந்த பள்ளி நிர்வாகம் சார்பில் கர்நாடக மாநில அரசால் மாநில அளவில் நடத்தப்பட்ட மோகினி ஆட்டத்திற்கான போட்டியில் முதல் பரிசை மோனிஷா தட்டிச் சென்றதுடன் அம்மாநிலத்தின் உயரிய விருதான கௌசிகா என்ற விருதையும் வென்றார். இவ்வாறு தனித்திறமையால் மிளர்ந்து வந்த மோனிஷா அவர்களை தேடி தமிழ் குறும்பட வாய்ப்பு ஒன்று நாடி வந்தது. முதலில் இதனை ஏற்க மறுத்த மோனிஷாவின் பெற்றோர் கதையின் அம்சத்தை கருதி பின்னர் சம்மதம் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் 1984 ராஜநாராயணன் அவர்களின் விளைவு என்ற கதையை மையமாக கொண்டு வாசன் அவர்களின் இயக்கத்தில் வெளியான பாவையா என்ற குறும்படத்தில் 14ஆம் வயதில் அறிமுகமானார் மோனிஷா அவர்கள். இதன் பின்னர் தனது பள்ளி படிப்பிலும் நாட்டியத்திலும் நன்கு கவனம் செலுத்தியவர் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வியை வெற்றிகரமாகவே முடித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்படிப்பிற்காக பெங்களூரு மவுண்ட் கார்மல் கல்லூரியில் மன உளவியல் பட்ட படிப்பை தொடர்ந்தார். இவ்வாறு கல்லூரி படிப்பை இனிதே தொடர்ந்து வந்த மோனிஷாவின் குடும்ப நண்பருமான மலையாள உலகின் பிரபல நாவலாசிரியரும் கதை வசன எழுத்தாளரும் இயக்குநருமான எம் டி வாசுதேவன் நாயர் வற்புறுத்தல் மற்றும் ஆலோசனையின் பேரில் மலையாள திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் மோனிஷா.
இதன் அடிப்படையில் 1986 காயத்ரி சினிமா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எம்.ஜி. வாசுதேவன் நாயர் கதை வசனத்தில் ஹரிஹரன் இயக்கத்தில் வினித் நடிப்பில் வெளியான நகக் ஸ்தலங்கள் என்ற முக்கோண காதல் கதை திரைப்படத்தின் மூலம் கௌரி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலாக மலையாள திரையுலகில் தனது 16 வயதில் அறிமுகமானார் மோனிஷா அவர்கள். மாபெரும் வெற்றி கண்ட இத்திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் வென்று புகழின் உச்சாணி கொம்பில் அமர்ந்தார் மோனிஷா. இத்திரைப்படத்தின் மூலம் வெற்றி நாயகியாக மலையாள திரையுலகில் அறியப்பட்ட மோனிஷாவை நோக்கி மலையாள திரைப்படங்கள் படையெடுத்து வந்தன. இதன் பேரில் மீண்டும் எம்.டி. வாசுதேவன் கதை வசனத்தில் பிரதாபோத்தன் இயக்கத்தில் வெளியான ரித்து பேதம், ஜோஷி இயக்கத்தில் மம்முட்டி நடிப்பில் வெளியான சயம் சந்தியா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்த மோனிஷாவை தமிழ் திரையுலகம் தன்பால் ஈர்த்தது. இதன் அடிப்படையில் 1987 ஸ்ரீ சிவஹரி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எம்.டி. வாசுதேவன் நாயரின் மூலக்கதையை தழுவி டி. ராஜேந்தர் கதை வசனம், பாடல்கள் இசையில் ஸ்ரீதர் ராஜன் இயக்கத்தில் ஹரிஹரன், ஸ்ரீவித்யா, நிர்மலா, கவுண்டமணி நடிப்பில் விடலை பருவ காதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பூக்கள் விடும் தூது என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகி கௌரியாக மோனிஷா தமிழ் திரையுலகில் முதன் முதலில் அறிமுகமானார். பால்மனம் மாறாத குழந்தை முகத்துடன் நாயகன் ஹரிஹரனும் நாயகி மோனிஷாவும் தமிழில் முதன் முதலில் தோன்றி நடித்ததுடன் கன்னியாகுமரி, கொடைக்கானலில் படமாக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் டி. ராஜேந்தர் இசை மற்றும் பாடல் வரிகளில் எஸ்.பி.பி., மனு, சித்ரா பின்னணியில் ஒலித்த மூங்கில் காட்டோரம், குழலின் நாதம் நான் கேட்கிறேன் என்ற பாடலையும், கே.ஜே. யேசுதாஸ் பின்னணியில் ஒலித்த கதிரவனை பார்த்து காலை விடும் தூது என்ற பாடலையும் அக்கால ரசிகர்களால் மறக்க முடியாதுதான். இதன் பின்னர் 1987 லாயர் பாரதி தேவி என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகிலும், 1988 சிரஞ்சீவி சுதாகர் என்ற திரைப்படத்தின் மூலம் இரட்டை கதாபாத்திர வேடம் ஏற்று கன்னட திரையுலகிலும் மோனிஷா அறிமுகமானார். இவ்வாறு மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களின் நாயகியாக மிளர்ந்து வந்த மோனிஷா அவர்கள் 2 வருடங்கள் கழித்து, அதாவது 1989 சுரேஷ் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் சத்யராஜ், வித்யாஸ்ரீ நடிப்பில் வெளியான திராவிடன் என்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கரின் மகள் சல்மா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பில் சிறப்பித்தார். இதன் பின்னர் மலையாள திரையுலகில் தனது முழு கவனத்தை நன்கு செலுத்தியதுடன் ஹிட் திரைப்படங்களை நாயகியாக பலம் வந்த மோனிஷா அவர்கள் இதன் பின்னர் 3 வருடங்கள் கழித்து மீண்டும் தமிழ் திரையுலகில் கால் பதித்தார். இதன் அடிப்படையில் மோனிஷா அவர்களுக்கு தமிழ் திரையுலகின் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் உன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன் என்ற படமாகும். 1992 ஸ்ரீ பத்மாவதி மூவி மேக்கஸ் தயாரிப்பில் குரு தனபால் இயக்கத்தில் கார்த்திக், சசிகலா நடிப்பில் வெளியான உன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன் என்ற திரைப்படத்தில் தனம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்திருப்பார் மோனிஷா அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தில் சின்ன தாயி எனும் பி.ஆர். வரலட்சுமியின் மகளாக, முத்தரசு எனும் கார்த்திக்கின் அத்தை மகள் தனமாக தோன்றியிருப்பார் மோனிஷா. முத்தரசும் தனமும் தங்கள் காதலை வளர்த்து கொண்டு ஆடல் பாடல் என மகிழ்ச்சிகரமாக பயணிக்கும் வேளையில் காதல் குறும்பில் இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கே பெரியவர்கள் வர முயற்சிக்க, அவர்களிடமிருந்து தப்பிக்க பெட்டியில் தனம் ஒழிய அதுவே கதையின்படி அவரின் மரணத்திற்கு காரணமாகி விடுகிறது. மேற்கண்ட திரைப்படத்தில் இளையராஜா இசையில் பிறைசூடன் பாடல் வரிகளில் எஸ்.பி.பி., ஸ்வர்ணலதா அவர்களின் மனம் வசீகரிக்கும் ரம்மியமிக்க பின்னணியில் ஒலித்த என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னவன் பேரும் என்னடி என்ற சூப்பர் டூப்பர் ஹிட் ஒற்றை பாடல் மோனிஷாவை தமிழ் திரையுலகின் உச்சாணி கொம்பில் அமர்த்தியதோடு மட்டுமல்லாமல் நினைவலைகளின் நாயகியாக அவரை மாற்றியது என்றும் கூறலாம். இதைப் போலவே இத்திரைப்படத்தில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ்.பி.பி., எஸ். ஜானகி பின்னணியில் ஒலித்த மானம் இடியிடிக்க என்ற பாடலும் வெகு பிரபலமாகும். இதன் பின்னர் 1993 மணிவண்ணன் திரைக்கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சரத்குமார், நிழல்கள் ரவி, ராஜா நடிப்பில் வெளியான த்ரில்லர் படமான 3வது கண் என்ற திரைப்படத்தில்
வினு சக்கரவர்த்தி ஸ்ரீவித்யாவின் மகள் பிரியாவாக தோன்றியவர் காதலின் தடையாக தந்தையால் வீட்டின் அறையில் பூட்டி வைக்கப்படுவார். அவ்வேளையில் சபாபதி எனும் நிழல்கள் ரவியால் கதையின்படி கொல்லப்படும் மனைவியின் கொலை சம்பவத்தை பார்த்து விடுபவராக இதை அறிந்த நிழல்கள் ரவியிடமிருந்து எவ்வாறு பிரியா எனும் மோனிஷா தப்பிக்கிறார் என்பதை அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் கதையம்சம் நகரும். மேற்கண்ட மூன்றாவது கண் என்ற திரைப்படமே செல்வி மோனிஷா அவர்கள் நடித்த இறுதிப்படம் மட்டுமின்றி அவர் மறைந்த பின்பு வெளியான திரைப்படமும் ஆகும். ஆம், 1992 டிசம்பர் 5 அன்று அதிகாலை பொழுதில் செப்படி வித்தியா என்ற மலையாள திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக தனது தாயார் ஸ்ரீதேவி உன்னியுடன் காரில் பயணித்த போது சேர்தலா என்ற இடத்தின் அருகே உள்ள எக்ஸ்ரே ஜங்ஷன் என்ற பகுதியில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் எலும்பு முறிவுகளுடன் தாயார் தப்பித்த வேளையில் படுகாயங்களுடன் பாதிக்கப்பட்ட மோனிஷா அவர்கள் பலியானார். 14 திரைத்துறையில் அறிமுகமாகி 16 தேசிய விருது, நாட்டியத்திற்காக உயரிய கௌசிகா விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற செல்வி மோனிஷா இன்னும் பல சாதனைகள் படைத்து மகுடம் சூடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாழ்வை ஆரம்பித்த 22 எனும் மிகச் சிறிய இளம் வயதிலேயே மோனிஷா எனும் அழகிய மலர் காலனின் சூழ்ச்சியால் விபத்தில் சிதைந்து மறைந்து போனதுதான் ஜீரணிக்க முடியாத வேதனையின் கடும் உச்சமாகும். இவ்வாறு 1984 14 தமிழ் திரையுலகில் ஆரம்பித்த மோனிஷாவின் திரை வாழ்வு 1993 வெளியான 3வது கண் என்ற திரைப்படத்தின் மூலமாகவே அவரது 22 முழுவதுமாக நிறைவு பெற்றது வருத்தத்திற்குரிய நிகழ்வாகும். மேற்கண்ட 3வது கண் என்ற திரைப்படமானது மோனிஷா மறைந்த பின் அடுத்த வருடத்தில், அதாவது 1993 திரைப்படத்தின் தொடக்க காட்சியில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திரைக்கதை ஆரம்பமாகும். உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் என்ற திரைப்படத்தின் கதையின்படி மரணித்து விடும் கதாபாத்திரமாக ரசிகர்களை கலங்க வைத்த மோனிஷா அவர்கள் உண்மையாக மரணித்து போனது பெரும் சோகமாகும். இவ்வாறு பாரம்பரிய கலைகளின் நாட்டிய தாரகையாக, தேசிய விருது கலைஞராக, சிறந்த நடிப்புலக நாயகியாக பன்மொழி திரைப்படங்களிலும் தோன்றி ரசிகர்களின் மனம் கவர்ந்த மோனிஷா அவர்கள் மறைந்தாலும் கலை ஆர்வலர்களின் மனதில் என்றும் மறையாமல் நிலை பெற்று வாழ்ந்து வருவது நிதர்சனமான உண்மையாகும். இதுபோன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.